வெல்கம் டு மேத்தமேட்டிக்ஸ் ஜோன் டாக்டர் கே போனா சேனல். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் 60 மார்க் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 60 மார்க் கொஸ்டின் தான் சப்போஸ் 12 மார்க் கொஸ்டினில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ஜென்ரல் ஃபூரிய சீரீஸில் வரும். ஜென்ரல் ஃபூரிய சீரீஸில் லென்த் ஆஃப் த இன்டர்வல் 0.2L இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம் ஜென்ரல் ஃபூரிய சீரீஸில் வருது. இது எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த ஃபூரிய சீரீஸ் ஃபூரிய சீரீஸ் ஆன் த இன்டர்வல் 2L டிஃபைன் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது எப்படி கொடுத்துருக்காங்க, ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எல் மைனஸ் எக்ஸ். ஓகே, எல் மைனஸ் எக்ஸ் இன்டர்வல் எப்படி கொடுத்துருவாங்க, 0 <X>= L. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹியர் 0, இதுக்கு என்ன லிமிட் கொடுத்துருவா, எல்லு <X>= 2L. ஓகே, எல்லு <X>= 2L கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் டிடெக்ஷன் கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் டெடியூஸ் தட் ஃபஸ்ட் ஒன் மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/7 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ஈக்குவல் டு 5/4. ஓகே, செகண்ட் ஒன் 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் லாஸ்ட் சம்மில் செஞ்சோடய அதே தான், 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ஈக்குவல் டு, இதுக்கு ஆன்சர் என்ன வந்தது, 5 ஸ்கொயர் 8. அதுதான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டிடெக்ஷன் என்ன கொடுத்துருக்கா, 1 - 1/3 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/7 ஈக்குவல் டு 5/4. செகண்ட் டிடெக்ஷன் வந்து 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் ஸோ ஒன் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 8. அதுதான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை கொடுத்ததே பாருங்கள், நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ட்ரிச்லெட் கண்டிஷன் கொடுக்கக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது தேர்ட் கண்டிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதுதான் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கொடுத்துருக்கான், 0 <X>= L கொடுத்துருக்கேன். ஸோ லெஸ் தென் கொடுத்தாங்க, அப்போ இந்த லிமிட் எதது வந்து இதோட ஜாயின்ட் ஆகாதுன்னு அப்போனா 0 - 2L, ஏன்னா லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0 - 2L ஜாயின்ட் ஆகாது, இதோட வராது, இதுக்கு மிங்கிள் ஆகாது. அதில் எப்படி இருக்குன்னா டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கும், கண்டினியூட்டியாக இருக்காது. இப்போ ஞாபகம் இருக்கா, டிச்லெட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு நான் வந்து இது லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க இது எப்படி வருங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அந்த 0 - 2L வந்து டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கும், ஒன்லி கண்டினியூட்டி எது மட்டும்தான் கண்டினியூட்டி, எல்லு அதுக்கு கீழே உள்ளது L2 or 3L2 அதெல்லாம் வந்து கண்டினியூட்டியாக இருக்கும், 0 - 2L வந்து கண்டினியூட்டியாக இருக்காது. எதுக்காக இப்போ நான் அதை சொல்கிறேன்னா, இந்த டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்களே அதில் அப்ளை பண்ணி செய்வோம் நம்ம, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 2L கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2Lக்குள்ளே ஜென்ரல் ஃபூரிய சீரீஸ் ஃபார்முலா எழுதுறீங்க, அந்த ஃபார்முலாஸும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் நான் இப்போ எழுதிக்க போகிறேன். ஜென்ரல் ஃபூரிய சீரீஸ் ஃபார்முலா, ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஃபார்முலா, a0/2 ப்ளஸ் சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to ∞ an cos n(πx)/L ப்ளஸ் சம்மேஷன் n = 1 to ∞ bn sin n(πx)/L. This is equation number 1. Okay. Summation n = 1 to ∞ an into cos n(πx)/L ப்ளஸ் bn into sin n(πx)/L கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சம்மேஷன் n = 1 to ∞ங்கிறது ரெண்டு டேர்முக்கும் காமன் தான், ஸோ அதனால் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் எது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், a0, an and bn ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஹியர் a0 ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஹியர் a0 = இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0.2L, 0 to 2L கொடுத்துருக்காங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன வரும், 1/L இன்டகிரல் 0 to 2L f(x)(dx). ஓகே, அதே போல் ஏஎன் இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஎன் ஈக்குவல் டு 1/L இன்டகிரல் 0 to 2L f(x)(cos(nπx)/L இன்ட்டு dx. ஓகே, அதே போல் bn ஈக்குவல் டு 1/L இன்டகிரல் 0 to 2L f(x)(sin) n πx/L dx. ஓகே,
சோ இந்த டம்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஏ நாட் ஏ என் டி என் இத எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எதில அப்ளை பண்ணனும்னா இந்த டம்ல அப்ளை பண்ணு அப்ளை பண்ணி டெரிவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணு ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஏ நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா அது ஏ நாட் ஈக்குவல் டு சோ ஏ நாட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எல் क्वेश्चन 1 டிவைடட் பை எல் இருக்கு இன்டகிரல் 0 டு 2 இந்த 0 டு 2 எல் தான் நமக்கு எப்படி ஸ்பிட் பண்ணி கொடுத்திருக்காங்க 0 டு எல் க்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க எல் மைனஸ் எக்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் எல் டு 2 எல் க்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க 0 கொடுத்திருக்காங்க அத ஃபுல்லா நெகலெக்ட் பண்ணிடலாம் நான் ஃபர்ஸ்ட் ஏ நாட்ல மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் ஏ என் பி என் ஃபைண்ட் அவுட் பண்ணா கூட நெகலெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா சோ இந்த 0 டு 2 எல் வந்து இதமே ஸ்பிட் பண்ணி எழுத போறோம் நம்ம தட் இஸ் இன்டகிரல் ஃபர்ஸ்ட் 0 டு எல் போடுறீங்க 0 டு எல் க்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க f(x) தான் இங்க வந்திருக்கு so 0 to l into f(x) f(x) க்கு இங்க ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க l - x into dx ஃபார்முலால தான இருக்கு so f(x) into dx okay next plus போட்டு இன்டகிரல் l to 2l போட்டுக்கலாமா l to 2l f(x) அதுக்கு கரஸ்பாண்டிங் f(x) என்ன வந்திருக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 0 so 0 into dx புரியதா நான் போட்டுக்கது close the bracket so அப்ப 0 into dx என்ன ஆயிடும் ஹோல் டம் என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அதனால இத நெகலெக்ட் பண்ணலாமா டென்ஸ் டு 0 ஆயிடும் அத நெகலெக்ட் பண்ணலாம் only ஃபர்ஸ்ட் டம் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதுறேன்னு தெரியதா இங்க 0 டு 2 இல வந்து क्वेश्चनல 2 டம்ஸ் ஆல் ஸ்பிட் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ அதனால அதுக்கு தகுந்தாப்ல f(x) அப்ளை பண்ணிருக்க 0 டு l க்கு f(x) என்ன அப்ளை பண்ணிருக்க l - x அப்ளை பண்ணிருக்க நெக்ஸ்ட் l டு 2 l க்கு f(x) ஆன்சர் இஸ் 0 அப்ளை பண்ணிருக்க நெக்ஸ்ட் இத இன்டகிரேட் பண்றீங்க which is equal to 1 divided by l இன்டகிரல் பண்ணலாமா l - x into dx இருக்குலையா அத தனித்தனியாவும் நீ இன்டகிரல் பண்ணலாம் இத சேர்ந்துமே இன்டகிரல் பண்ணலாம் 0 டு l இது வந்து l into dx னு போட்டுக்கலாமா l into dx பண்ணலாமா இஸ் மைனஸ் இன்டகிரல் 0 டு l x into dx பண்ணலாமா ஓகே நான் தனித்தனியா போட்டு எழுதி காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருந்து ஒரே டம்ல போட்டு காட்டிடுறேன் ஓகே சோ 1 divided by l into here l ங்கிறது என்ன டம் ஆக்சுவலா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டம் கான்ஸ்டன்ட் டம் இன்டகிரேட் பண்ணா ஆன்சர் என்ன வரும் x இப்ப dx இன்டகிரேட் பண்ணோம்னா x னு வரும் அது da கொடுத்திருக்காங்க இன்டகிரேட் பண்ண என்ன வரும் a னு வரும் இந்த டம் இருக்க d ஓட இந்த டம் இருக்கு அதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டமா வரும் ஓகே இப்ப dx மட்டும் தான் lங்கிறது கான்ஸ்டன்ட் dx மட்டும் தான் x இன்டகிரேட் பண்ணீங்கனா dx இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் x னு வரும் சோ x அதோட லிமிட் போடுவாங்க 0 டு l லோயர் லிமிட் இஸ் 0 அப்பர் லிமிட் இஸ் l நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு x x into dx இதோட ஃபார்முலாவை ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் x into dx அதாவது x பவர் n into dx equal to x பவர் n plus 1 divided by n plus 1 ஃபார்முலா கொடுத்திருக்கேன் இல்லையா அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்றேன் பவர் இஸ் 1 இருக்கு அப்ப எப்படி போடலாம் x square divided by 2 னு போடலாமா சோ இதுக்கு லிமிட் என்ன 0 to l ஓகே நான் தனித்தனியா போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணி போட்டு காட்டுறேன் ஓகேவா சோ அப்ப ஆன்சர் என்ன வரும் 1 by l இன்ட்டு எல் இன்ட்டு எல் அப்ளை பண்ணலாமா எல் மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாமா அப்பர் லிமிட் இஸ் எல் லோயர் லிமிட் இஸ் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் எக்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ல அப்ளை பண்ணலாமா அப்பர் லிமிட் இஸ் எல் ஸ்கொயர் டிவை பை 2 எக்ஸ் உள்ள இடத்துல போட்டுக்கிற மைனஸ் போட்டு லோயர் லிமிட் 0 ஸ்கொயர் டிவை பை 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் 1 divided by l into that is l into l l square பண்ணலாமா l square minus இங்க l square divided by 2 னு போட்டுக்கலாமா இங்க minus 0 square னா nothing but tends to right on 0 ஆகும் only இந்த டம் மட்டும் minus multiply பண்ணா minus l square divided by 2 னு போடலாமா ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு LCM எடுக்கறீங்க 1 divided by l into LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும் 2 l square மைனஸ் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 போலாமா 2 வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கு ஓகே ஸோ 2 எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் நத்திங் பட் வெறி எல் ஸ்கொயர் மட்டும் வரும் இல்லையா 2 எல் ஸ்கொயர்ல இருந்து ஒரு எல் ஸ்கொயர் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு எல் ஸ்கொயர் வரும் தட் இஸ் 1 பை எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை 2 போடலாமா ஓகே நெக்ஸ்ட் இங்க ஒரு எல் கேன்சல் பண்ணிடலாமா ரிமைனிங் ஆன்சர் இஸ் எல் டிவைட் பை 2 தட் இஸ் ஏ நாட் ஈக்குவல் டு L divided by 2. This is equation number 2. Already equation number 1 கொடுத்திருக்கோம் இல்லையா? Next A naught find out பண்ணிட்டோம். Next அதே போல எது find out பண்ணோம்? AN find out பண்ணோம். Next BN find out பண்ணோம். Okay. Next AN find out பண்ணுவோம். Next AN find out பண்றோம். AN equal to again 1 by L integral
ஜீரோ டு கொடுத்துருந்தாங்களே அதே இப்படி தான் ஜீரோ டு எல்லுக்கு மட்டும் தானே ஆன்சர் வந்தது ஜீரோ டு எல் அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க என் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்களையா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் என் பை எக்ஸ் டிவைடட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ் அந்த ஜீரோங்கிற டேர்ம் போடல நான் ஓகேவா அதை நெக்லெக்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மட்டும் பெர்னாலிஸ் ஃபார்முலா அது மாதிரி டூ டேர்ம்ஸ் வந்தாலும் எதை அப்ளை பண்ணி சொல்லியிருக்கேன் பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணு சொல்லியிருக்கேன் ஸோ யூசிங் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூசிங் Bernoulli's formula, na, integral uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus and so on. Okay, this is Bernoulli's formula. You already know. U equal to, in the term u, next is v. Okay, here u equal to l minus x, v equal to cos n pi x divided by L. Okay. U dash point out பண்ணுறீங்க ஆல்ரெடி எல்லுங்கிறது என்ன சொல்லியிருக்கா கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கா கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும் ஜீரோ வரும் அதே கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் அதே கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு ஒன்னுன்னு வரும் ஓகேவா அதுதான் இங்கே போட போகிறோம் யூ டாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும் ஜீரோன்னு வரும் மைனஸ் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் ஒன்று ஓகே போடலாமா இட் இஸ் யூ டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் யூ டாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்ன வருது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட் இதுக்கப்புறம் யூ டபுள் டாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன தான் வரும் ஜீரோ வரும் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுமாரி உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த கான்ஸ்டன்ட் யூ டாஸ்க்கு கரெக்ட் பண்ணி என்ன டேர்ம் இருக்குது வி டூ இருக்குது ஸோ அப்போ வி டூ வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதை இன்டகிரேட் பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு வி ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் காஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் சைன் என் பை x divided by L, sin n pi x divided by L, whole divided by x ஓட கோஎஃபிஷியன்ட்னா இருக்குது n pi divided by Lன்னு வரும் divided by, அதை ரெசிப்ரோக்கல் ஸ்டார்டிங்கில் இங்கேயே அப்ளை பண்ணிடுறேன் தட் இஸ் எல் டிவை பை என் பை போட்டுக்கலாமா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் டேரெக்டாக போட்டுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வி டூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா சைன் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் காஸ் வரும் திஸ் மைனஸ் காஸ் n பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு எகைன் ஒரு எல் டிவை பை என் பை வரும் அப்போ இதோட ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன வரும் எல் டிவை பை என் பை ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா ஓகே இப்போ யூ டாஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக வீட்டு தான் இருக்குது ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் அந்த ஃபார்முலாவை எதில் அப்ளை பண்ணுறேன் இந்த ஏ என்ன அப்ளை பண்ணுறது தட் இஸ் ஏஎன் ஈக்குவல் டு என்ன வரும் ஒன் டிவை பை எல் லிமிட் அப்ளை பண்ணக்கூடாது அதாவது இதை வந்து இன்டகிரேஷன் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் எகைன் இன்டர்வியூ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஃபார்முலா என்ன இருக்குது யூ யூவோட ஆன்சர் இங்கே என்ன இருக்குது எல் டிவை பை எக்ஸ் யூ இன்ட்டு வி ஒன் வி ஒன் ஆன்சர் இஸ் சைன் என் பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு எல் டிவை பை என் பை ஓகேவா ஸோ திஸ் இஸ் யூ வி ஒன் நெக்ஸ்ட் ஃபார்முலா இங்கே என்ன இருக்குது மைனஸ் யூடாஸ் ஆன்சர் இஸ் அகெயின் மைனஸ் ஒன் ஓகேவா க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் கரெக்டாக போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வி டூ ஆன்சர் இஸ் மைனஸ் காஸ் n pi x divided by L into L divided by n pi the whole square. Okay. Now stop and limit in our connection. 0 to L. 0 to L apply. First, rearrange the plus minus. Sign first rearrange. Then limit apply. Okay. 1 divided by L into L minus x into sin n pi x divided by L into L divided by n pi. போலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மூணு சைன் இருக்குது பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் போட்டுக்கலாமா மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு எல் டிவைட் பை என் பை த ஹோல் ஸ்கொயர் ஓகே லிமிட் இஸ் ஜீரோ டு எல் ஓகே இப்போ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க இப்போ டேரெக்டாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இங்கே எல் அப்ளை பண்ணுறீங்க எக்ஸுள்ள இடத்துல அப்ளை பண்ணுறீங்க எல் மைனஸ் எல் ஆன்சர் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ இந்த டேர்ம் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணவங்களும் இந்த டேர்ம் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் மைனஸ் ஒன்லி எந்த டேர்ம் மட்டும் இருக்கோ இந்த டேர்ம் மட்டும் வரும் ஓகேவா ஸோ தட் இஸ் ஒன் பை எல் இன்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ண ஆன்சர் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் எதுக்கு இதுக்கு ஜீரோ ஆகிடும் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது மைனஸ் காஸ் என் பை இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா இட் இஸ் எல் டிவை பை எல்னு போடலாமா இன்ட்டு எல் டிவை பை என் பை த ஹோல் ஸ்கொயர் ஓகே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் லோயர் லிமிட் இங்கே என்ன போடுவீங்க ஜீரோ போடுவீங்க தட் இஸ் எல் மைனஸ் ஜீரோன்னு வரும் இல்லையா எல் மைனஸ் ஜீரோ
into sine 0 ninga potinga the whole term in aidum 0 sine 0 answer is 0 the formula la already kuduthirukka liya is 0 nu apply pandringa appo inda term full avum in aidum 0 aidum 0 la idu multiply pannavanaala whole term um in aidum 0 nu aidum appo 0 nu potukalama upper limit minus lower limit illa ponaala first term vandu 0 aidum next inga enna irukku minus irukku cos n pi x ingeyum 0 nu apply pandringa okay va जीरो जीरो आंसर इज वन फॉर्मूला जीरो cos n pi இந்த x உள்ள இடத்துல l னு போட்டுருக்கேன் l பை l இந்த ரிமைனிங் உள்ள டம்ஸ் இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் லோயர் லிமிட் என்ன இருக்கு 0 0 இங்க போட்டோம்னா l மைனஸ் 0 l னு வரும் அதே இந்த இடத்துல 0 போட்டீங்கனா இந்த டம் என்ன ஆயிடும் 0 ஆயிடும் 0 ல இந்த டம் மல்டிப்ளை பண்ணனும் ஹோல் டம் 0 ஆயிடும் அதான் 0 போட்டுருக்கேன் இங்க என்ன இருக்கு மைனஸ் இந்த டம் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் cos ஆஃப் 0 இந்த டம் வந்து 0 னு போட்டீங்கனா இது ஃபுல்லாவே 0 ஆயிடும் cos ஆஃப் 0 னு வரும் cos 0 answer is 1 next l divided by n pi the whole square போட்டுருங்க சிம்பிளிஃபை பண்ணலாமா இந்த மைனஸ் இந்த l l கேன்சல் பண்ணிக்கலாமா cos n pi cos n pi answer is எழுதிட்டு செய்றேன் that is an equal to 1 divided by l into என்ன இருக்கு minus cos n pi ஓகே ரிமைனிங் என்ன இருக்கு l divided by n pi போடலாமா l divided by n pi the whole square okay next a minus into minus in add plus side minus inge irukke inge minus irukke minus in add plus side plus into l square l divided by n pi the whole square kollama minus plus into 1 l divided by n pi the whole square okay so simplify pannalega 1 divided by l into minus cos n pi இந்த ஃபார்முலாவும் கொடுத்திருக்கேன் cos n pi answer also minus 1 whole power n அதே sin n pi answer is 0 சோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்திருப்பேன் நான் minus 1 whole power n போட்டுக்கலாமா into l divided by n pi the whole square plus l divided by n pi the whole square ஓகே இப்போ இந்த டம்ல l divided by n pi the whole square காமனா இருக்கு இது இருக்கு காமனா இருக்கதனால taking outside இது எடுத்துறலாமா so which is equal to 1 divided by l into l divided by n pi the whole square common ஆ நீங்க எடுத்துட்டீங்கனா இங்க என்ன வரும் minus minus 1 whole power n இருக்குமா plus இங்க தான் l divided by n pi the common ஆ வெளிய எடுத்துட்டீங்க remaining என்ன இருக்கு 1 இருக்கு okay so இதுல ஒரு l cancel பண்ணிடலாமா அதாவது இந்த இத வந்து தனித்தனியா போடுறீங்க ஒரு l மட்டும் தான் நான் cancel பண்ற அப்ப remaining இங்க என்ன இருக்கும் ஒரு l இருக்கும் கீழ டினாமினேட்டர்ல எதாவது இருக்கும் n ஸ்கொயர் பை ஸ்கொயர் இருக்கும் ஓகே ஒரே ஒரு l மட்டும் தான் நான் கேன்சல் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த டம் எப்படி ரிவர்ஸ்ல எழுதிக்கலாமா பிளஸ் டம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் மைனஸ் டம் நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன் மைனஸ் 1 ஹோல் பவர் n ஓகே திஸ் இஸ் an ஓகே இத மாதிரி டம்ஸ் வந்தாலே இந்த மாதிரி 1 மைனஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n னு வந்தாலே இந்த மாதிரி டம்ஸ்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னா ஆட் ஃபங்ஷன் ஈவன் ஃபங்ஷன் ஃபைண்ட் அவுட் அதாவது ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படினா என்ன மீனிங் தட் இஸ் an ஈக்குவல் டு இதுல ஆட் நம்பர்னா என்ன n ஈக்குவல் டு 1 3 5 னா அப்ளை பண்றீங்க ஈவன் நம்பர்னா 2 4 6 னா அப்ளை பண்ணி பாக்குறீங்க சோ இங்க n ஈக்குவல் டு 1 னு அப்ளை பண்றீங்க இந்த இடத்துல n ஈக்குவல் டு 1 னு அப்ளை பண்ண 1 3 எது அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் சோ அது மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் l / n ஸ்கொயர் பை ஸ்கொயர் into 1 minus minus 1 whole power 1 if n is odd number 1 3 5 apply பண்ணீங்கனா okay minus 1 whole power 1 suppose minus 1 whole cube போட்டாலும் அதே தான் answer வரும் minus 1 whole cube போட்டீங்கனா minus 3 times minus 1 time multiply பண்ணா minus 1 தான் வரும் minus 1 3 times multiply பண்ணாலும் minus 1 தான் வரும் அதே போல minus 1 5 times multiply பண்ணாலும் minus 1 தான் வரும் அதனால இங்க n is odd னு போட்டு ஓகே அதே போல l / l l / n ஸ்கொயர் பை ஸ்கொயர் into 1 minus minus 1 whole square ஓகே
இது வந்து ஈவன் நம்பர்ஸ் இல்லையா if n is even even அப்ளை பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா -1 -1 பவர் 1 வந்து மல்டிப்ளை பண்ணினாரோ -1 தான் வரும் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிடும் இல்லையா அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்னு வரும் இல்லையா ஒன் ப்ளஸ் ஒன் ஆன்சர் என்னாவது டூன்னு வருமா டூ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ டூ எல் என்ன வருமா தட் இஸ் எப்படி வரும் டூ எல் டிவைட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் போடலாம் இந்த டூ எப்படி வருதுன்னு தெரியுதா ஸோ இந்த மைனஸ் ஒன் ஃபோர்த் பவர் ஒன்னுன்னு வரும் இல்லை த்ரீன்னு போடலாம் ஃபைவ்னு போடலாம் எப்படி போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரப்போகுது மைனஸ் ஒன்று தான் வரப்போகுது அந்த மைனஸ் ஒன்னு இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ இங்கே என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன்னு வரும் தட் இஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் ஆன்சர் ஓகேவா அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஆன்சர் இஸ் டூ டூ எல் டிவைட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சொல்லாமா இஃப் என் இஸ் ஆட் ஓகே அதே போல் இங்கே பாருங்க மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ப்ளஸ் ஒன் ஆகிடும் அதே ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் ஒன்று தான் ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும் ப்ளஸ் ஒன்று தான் வரப்போகுது அதனால தான் என்ஏஸ் ஈவன் போட்டிருக்கேன் அப்போ இங்கே இந்த இடம் என்ன ஆகிடும் ஒன் மைனஸ் இந்த டேர்ம் தான் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா அப்போ ஒன் மைனஸ் ஒன்னு வரும் ஒன் மைனஸ் ஒன் ஆன்சர் இஸ் ஜீரோ இப்போ ஜீரோன்னு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இப்போ ஃபுல்லாக போட்டுக்கலாமா ஜீரோன்னு போட்டுக்கலாமா ஜீரோ இஃப் என்ஏஸ் even okay that is an equal to இதுதான் மூணு equation number 3 புரியுதா கான்செப்ட் புரியுதா 2l divided by n square pi square if n is odd இதே தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறோங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் 0 n equal to even numbers அப்ளை பண்ண ஆன்சர் இஸ் 0 okay இதே போல bn ஃபைண்ட் அவுட் பண்ணு okay bn ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் பிஎன் அண்ட் டிடெக்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ